வணக்கம், நான் அசோக். ரூப் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற சீரீஸில் இது ஃபைனல் ஸ்டெப், செவன்த் ஸ்டெப். இது ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபார்ம்லஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, தேர்ட் ஸ்டெப்பில் அதை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து இப்போ உங்களுக்கு கார்டில் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப் முடிச்சிட்டோடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடு, ஒரே ஒரு சைடு வந்து உங்களுக்கு கலர் ஜாயினாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் மற்ற சைடில் வந்து அந்த பொசிஷன் மாறி இருந்தால் பரவாயில்ல. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து க்ரீன் ஆரஞ்சு இருக்குது, ஆனால் இங்கே க்ரீன் ஆரஞ்சு எல்லோ இருக்குது, பட் ஆனால் பொசிஷன் மாறி இருக்குது. அதாவது ஃபேஸ் வந்து மேலே வரது கீழே வந்துருக்கு, ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல ப்ளூ ஆரஞ்சு இருக்குது, இந்த இடத்துலையும் ப்ளூ ஆரஞ்சு இருக்குது, பட் ஆனால் பொசிஷன் மாறி இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப். இந்த ஃபைனல் ஸ்டெப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த காயின் வந்து நீங்கள் அதோட ஃபேஸை மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காயினை உங்கள் ரைட் சைடில் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் வச்சுட்டு நாலே நாலு மூமெண்ட் தான், இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். என்னென்னா, ரைட் ஆன்டி கிளாக்வைஸ், பாட்டம் ஆன்டி கிளாக்வைஸ், ரைட் கிளாக்வைஸ், பாட்டம் கிளாக்வைஸ், ரைட் ஆன்டி கிளாக்வைஸ், பாட்டம் ஆன்டி கிளாக்வைஸ், ரைட் கிளாக்வைஸ், பாட்டம் கிளாக்வைஸ். இதை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பொசிஷன் இந்த இடத்த வந்துடும். இந்த பொசிஷன் இந்த இடத்துல வந்துச்சுட்டு நீங்கள் பாட்டம் வந்து கிளாக்வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணாமல் விட்டுருவாங்க நிறைய பேர். ஸோ அதை பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த பொசிஷன் வந்தப்புறமும் இந்த நாலு டோனை முடிச்சிடணும், ஓகேங்களா? ரைட் ஆன்டி கிளாக்வைஸ், பாட்டம் ஆன்டி கிளாக்வைஸ், ரைட் கிளாக்வைஸ் வந்தோடனே இந்த இடத்துல உங்களுக்கு பொசிஷன் வந்துடும். ஆனாலும் பாட்டத்தையும் நீங்கள் கிளாக்வைஸ் பண்ணிட்டு தான் இந்த ஃபார்முலாவை முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும் ரூபிக் கியூப். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டெப் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து எந்த பொசிஷன் காயின் வந்து மாறி இருக்கோ அந்த காயினை திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு வந்துடணும். மேலே இருக்கிறத டாப் ரொட்டேட் பண்ணணும், பாட்டம் எதையுமே ரொட்டேட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இதை முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே இதை வந்து நீங்கள் டாப்புக்கு ரொட்டேட் பண்ணிவிடுங்க. டாப்புக்கு ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடுச்சு, இது மட்டும் உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆக வேண்டியது. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா, சேம் தான், ரைட் ஆன்டி கிளாக்வைஸ், பாட்டம் ஆன்டி கிளாக்வைஸ், ரைட் கிளாக்வைஸ், பாட்டம் கிளாக்வைஸ். ரைட் ஆன்டி கிளாக்வைஸ், பாட்டம் ஆன்டி கிளாக்வைஸ், ரைட் கிளாக்வைஸ், பாட்டம் கிளாக்வைஸ், ரைட் ஆன்டி கிளாக்வைஸ், பாட்டம் ஆன்டி கிளாக்வைஸ், ரைட் கிளாக்வைஸ், பாட்டம் கிளாக்வைஸ். இப்போ இது முடித்த உடனே உங்களுக்கு ரூபிக் கியூப் சால்வ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செவன் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இந்த செவன் ஸ்டெப்புக்கு அப்புறமா ஒரு ஃபுல் வீடியோ, ஈஸியாக செய்கிறது எப்படி அப்படின்றது ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை சில விஷயங்கள் மாற்றணும், இந்தந்த விஷயங்கள் எனக்கு சரியாக புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தி நெக்ஸ்ட் டைம், பை பை. சீ யூ ஃப்ரம் அசோக் குமார். ஏஆர்.